அன்பார்ந்த மக்களே வசந்த் டாக்கீஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹோசூர்ல இருக்கிற சந்திரச்சூடேஸ்வரர் கோயில பத்தியும் அந்த கோயில நடந்த தேர் திருவிழா பத்தியும் தாங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்ப சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹோசூரில் இருக்கிற இந்த சந்திரச்சூடீஸ்வரர் ஆலயம் ரொம்பவே பழமையான ஒரு கோவில். ஒரு காலகட்டத்தில் இந்த கோவில் செவ்விடை நாயனார் என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்பட்டது. அப்படியே காலங்கள் மாற சந்திரச்சூடேஸ்வரர் என்று பெயர் மாறி அழைக்கப்பட்டது. ஹோசூர் நகரம் ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒவ்வொரு பெயரால் அழைக்கப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் ஹோசூர் நகரம் செவிடப்பாடி என்றும், 13ஆம் நூற்றாண்டில் முரசநாடு என்றும், 16ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் ஹோசூர் என்று அழைக்கப்பட்டு வருதுங்க. இந்த கோவிலோட வரலாறு நூற்றாண்டுகள் கடந்தும் கூட பேசப்படுதுங்க. ஆனால் இந்த கோவில் எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்னு சரியாக இன்னும் கூட குறிக்கப்படலை. ஆனால் இப்போ இருக்கிற மகாநகரமான ஒசூரோட பேர் பிரம்மாண்ட புராணமோட ஒரு பாகமான பத்மகிரி மகாத்தம்யம் என்ற ஒரு புனித நூலில் குறிப்பீடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சந்திரச்சூடேஸ்வரர் கோவில் சோழர்கள், ஒய்சலர்கள், விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட அமைப்பு ஹொய்சல ராஜனான திருப்புவனமல்ல பர்வதராஜா அந்தியாழ்வார் அவங்களால தான் கட்டப்பட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சாட்சியாக 13ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டுக்கள் இந்த கோவிலில் இருக்குன்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோவிலோட ஆராத்திய தெய்வங்கள் சிவனும் பார்வதியும் தான். சிவனை சந்திரச்சூடேஸ்வரராகவும், பார்வதியை மரகதாம்பாள் என்ற பெயரில் வழிபட்டு வராங்க. சிவனுக்கு சந்திரச்சூடேஸ்வரர் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? சந்திரா என்றால் சந்திரன், சந்திரனை தன் உச்சந்தலையில் ஆபரணமாக சூடியதனால் சந்திரச்சூடேஸ்வரர் என்றும் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி தேவி மரகதாம்பாள், மரகதம் என்றால் பச்சை நிறத்தை குறிக்குது. இந்த உலகத்தில் பச்சை பசேன்னு இருக்கும் இயற்கையோட தாயாக மரகதாம்பாளை வழிபட்டுட்டு வராங்க. இந்த கோவிலை சுற்றி நிறைய இடத்துல 12ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டுகளும் இருக்குங்க. 1977ஆம் ஆண்டு 26 தமிழ் கல்வெட்டுக்களை தொல்லியல் துறை கண்டுபிடிக்கிறாங்க. ராஜேந்திர சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் ஹொய்சல அரசர்களின் கல்வெட்டுகளும், அந்த காலத்தில் இந்த கோவில் கட்டும்போது கொடுத்த நிலதானங்கள் பற்றியும், கொடைகள், பூஜைக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்ததற்கான கல்வெட்டுகளும் இருக்குங்க. செவ்விடை நாயனார் என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்பட்ட இந்த சந்திரச்சூடேஸ்வரர் கோயிலுக்கு மக்களால் சொல்லப்படும் நிறைய கதைகள் இருக்குங்க. அந்த கதையில் ரொம்பவே பேசப்படுற ஒரு கதை தாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 300 காலத்தில் தேவர்கள் வாழ்ந்த காலத்தில் சிவபெருமாள் ஒரு பச்சை நிற உடும்பு வடிவத்தில் தாயார் பார்வதி பக்கத்தில் வந்தார். அந்த உடும்பு சிவபெருமாள்னு தெரியாமல் அந்த உடும்பை பிடிக்க போகிறாங்க தேவி பார்வதி. அந்த உடும்பு காடு மலைகளை தாண்டி போகுது. எப்படியோ அந்த உடும்போட வாழை பார்வதி தொட்டுடுறாங்க. அப்போது அந்த பச்சை நிற உடும்பை தொட்டதுனால தாயார் பார்வதியோட உடம்பு பச்சை நிறமாகவே மாறிடுதுங்க. தேவி பார்வதி தன்னோட உடம்பு பச்சை நிறமாக மாறினதுனால இதை தண்ணீரில் கழுவி இந்த பச்சை நிறத்தை போக்கிடணும்னு பார்க்குறாங்க. அப்போது பக்கத்தில் எந்த நதியும் இல்லாததுனால தேவி பார்வதியே ஒரு நதியையே உருவாக்கி அந்த தண்ணீரில் குளிக்கும்போது தண்ணீரெல்லாம் பச்சையாக மாறி பச்சை பசையான மலர்களும் காடுகளும் பச்சை பசேன்னு உருவாகுதுங்க. உடும்பு வடிவத்தில் சிவபெருமாள் வந்து சேர்ந்த இடம்தான் இப்போ ஒசூர் தேர்பேட்டையில் இருக்கிற இந்த மலை. பச்சை நிறமாகவே அருள் பாலிக்கும் மரகதாம்பாள் சமேத சந்திரச்சூடேஸ்வரர் ஒசூரில் இந்த மலை கோவிலில் அருள் பாலிச்சுட்டு வராங்க. ஓம் நமஸ்சிவாய.
சந்திரச்சூடேஸ்வரர் கோவிலில் வருஷா வருஷம் நடக்கிற தேர் திருவிழா ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஓசூர் நகரம் மூன்று மாநிலத்தின் நடுவே இருக்கிறதுனால தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷிலிருந்து மக்கள் இந்த கோவிலுக்கு அலை கடலனை திரண்டு வந்து சிவபெருமாளை தரிசிக்கிறாங்க. தேர் திருவிழாவை நடத்தி கடவுளை சந்தோஷப்படுத்தி சிவபெருமாள் கைலாசத்துல இருந்து இறங்கி வந்து இந்த உலகத்துல நடக்கிற அநீதிகளை வதம் செய்து நீதியையும் தர்மத்தையும் காப்பார் என்று ஒரு நம்பிக்கை மக்கள் நடுவுல எப்போதும் இருக்கு. பெரும்பாலான மக்கள் தங்களோட நேர்த்திக்கடனை தீர்க்கறதுக்காக அன்னதானத்தை வழங்கியும் உப்பும் மிளகும் சேர்ந்த கலவைய தேரின் மீது தூவியும் தங்களோட நேர்த்திக்கடனை தீர்த்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான தேர் திருவிழால அலைகடல் என திரண்டு வரும் மக்களின் நடுவே சிவபெருமானை தரிசித்து தேரை பிடித்து இழுக்கும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்காத ஒன்று. இப்படி ஒரு வரலாற்றையும் சிறப்பையும் கொண்ட ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு, அதுவும் நம்ம ஒசூரில் தான் இருக்குன்னு நினைக்கும் போது தமிழர்களாகிய நமக்கு ஒரு பெருமை அல்லவா? உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்காக அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.